நாம் இன்னைக்கு ஹிரண்யகசிபுன்ற அசுரன் பிரகலாத மகாராஜரை எந்த அளவுக்கு துன்புறுத்தினான், அதுலேயும் அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தி பண்ணார்ன்ற சரித்திரத்தை பார்க்க போகிறோம். நம்ம நேற்று இந்த சவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், அதாவது 9 வகையில் பகவானுக்கு பக்தி பண்ணி பூர்ணமாக ஒரு சரணாகதி அடையிறது தான் இருக்கிறதுலே ஒரு உயர்ந்த விஷயம் நான் கேள்விப்பட்டதுலேன்னு பிரகலாதன் இரண்யகசிபுட்ட சொன்னோன்னே இரண்யகசிபுக்கு கோபம் வந்தது. அப்போ இரண்யகசிபு என்ன சொன்னார்னா, அந்த அவருடைய குருநாதரான சண்டா பகத்தை பார்த்து, நீங்கள் ஒரு பிராமணர்கள் மாதிரி நடந்துக்கல, உண்மையாக நடந்துக்கல, நீங்கள் ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை என் எதிரியை பற்றி சொல்லி என்னுடைய குழந்தையோட மனசை குழப்பி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ அரசே நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை, பிரகலாதன் தானாகவே சுயமாக இந்த விஷயத்தை சொல்கிறாரு, நாங்களாக எதுவுமே சொல்லி கொடுக்குறேன்னொன்னே பிரகலாதன் கூப்பிட்டு கேட்டார், பிரகலாதா இவங்க சொல்கிறது உண்மையா, நீயா தான் இந்த காரியத்தை சொல்கிறியா அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொன்னார், யார் உனக்கு இதை உபதேசம் பண்ணலையான்னு கேட்டோன்னு அவர் சொன்னார், இந்த உலகத்தில் இந்த உடம்புல இருக்கக்கூடிய புலன்களை அனுபவிச்சுட்டுன்னு நினைத்திருக்கக்கூடிய ஒருத்தன் நரகத்தோட பாதையை நோக்கி போயிட்டுருக்கான், உண்மையை சொல்லணும்னா அவன் பல ஜென்மங்களாக பிறந்து இறந்து இந்த உறங்குவது, உண்பது, உடலுறவு கொள்வது, தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, அதாவது மென்னதையே மறுபடியும் பல ஜென்மங்களாக மென்னுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய உபதேசத்தாலேயோ இல்லை நாமளாக எடுக்கக்கூடிய முயற்சியாலெல்லாம் கிருஷ்ணபக்தி வராது. ஏன்னா இந்த பௌதிக உலகத்தில் இன்பத்தை அனுபவிச்சுருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் ஒரு குருடர்களுக்கு சமானம். ஒரு குருடனால் இன்னொரு குருடனை எப்படி வழிநடத்த முடியும்? இந்த உபதேசத்தாலாம் கிருஷ்ணபக்தி வராது. ஆனால் கிருஷ்ணபக்தி எப்படி வரும்னா, ஒரு உயர்ந்த கிருஷ்ண பக்தர்கள், வைஷ்ணவர்கள், யார் ஒருவர் அந்த உயர்ந்த பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்களோ, அந்த தூய்மையான வைஷ்ணவர்களுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தூசி, ஒரு சின்ன பொடி தூசி ஒருத்தனுடைய தலையில் பட்டால் அவங்களுடைய கருணையால் நமக்கு இந்த ஹரிபக்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் நம்மளால் பகவான் கிருஷ்ணருக்கு, ஹரிக்கு, நாராயணருக்கு சரணாகதி அடைய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர கோபம் வந்து தன்னுடைய மடியிலிருந்து பிடிச்சவர் தள்ளி விட்டார். தள்ளி விட்டுட்டு அவருடைய அந்த இவங்களை கூப்பிட்டார், அந்த காவலாளிகளை கூப்பிட்டு, இவன் வந்து என்னுடைய எதிரிக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கான், என்னுடைய குலத்தையே கெடுக்க வந்த பாம்பு இவன், எப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டுருச்சுன்னா அது மற்ற உறுப்பையும் பாதிக்கும்னு தெரிஞ்சால் உடனே அதை வெட்டி தூக்கி எறியிருமோ, அந்த மாதிரி என்னுடைய குலத்திலிருந்து வம்சத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டியவன் இவன், இவனை கொண்டு போய் கொடூரமாக கொலை பண்ணுங்க, கருணையே காட்டாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த காவலர்கள் பிரகலாத மகாராஜா கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு பயங்கரமான அந்த சூழாயுதம் போன்ற ஆயுதங்களால் அவரை கடுமையாக தாக்குறாங்க. ஆனால் அவர் கண்ணை மூடி பகவான் அறிய அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார், அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். அதனால் அவருக்கு எந்த விதமான விஷயமும் அவரை அமைதியாகவே இருக்காரு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன அந்த காவலர்கள் இரண்யகசிபுட்ட வந்து, மன்னாயங்களால் அவரை கொல்ல முடியலன்னு சொன்ன உடனே இவர் என்ன சொன்னார்னா, அப்போது அவனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் அவனுக்குள்ளே இருக்குது, அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தார். என்னென்னலாம் சொன்னார்னா, யானையோட காலில் போட்டு அவனை மிதிக்க வைங்க, கொடுமையான பாம்பை வச்சு அவனை கொல்ல வைங்க, விஷம் கொடுங்க, குளிர்ந்த நீர், நெருப்பு, ஆகாயத்தில் அந்த ஆகாயத்திலேருந்து மாய வித்தைகளை உருவாக்கி பயமுறுத்துங்க, துஷ்ட மந்திரங்களை பிரயோகிங்க, பட்டினி போடுங்க, நெருப்பை வச்சு, பயங்கரமான நெருப்பை வச்சு அவரை வந்து கொல்ல முயற்சி பண்ணுங்க, இப்படி பல முயற்சிகள், மலையிலேருந்து தள்ளி விடுங்க, பாறையை தூக்கி அவர் மேலே போடுங்க, இப்படி எந்த வகையிலெல்லாம் ஒருத்தரை துன்புறுத்தி கொள்ள முடியுமோ, சாதாரண கொலை கிடையாது, துன்புறுத்தி கொள்ள முடியுமோ அந்த வகையிலெல்லாம் துன்புறுத்தினாங்க பக்த பிரகலாதரை. ஆனால் அவர் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவர் முழுமையாக இந்த உடம்புன்ற எண்ணமே அவருக்கு இல்லாதனால அவர் பகவான மனசில் தியானம் பண்ணி பகவான நாமத்தை சொல்லிட்டே இருந்ததுனால அவருக்கு எதுவுமே ஆகலை. இரண்யகசிபுக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை அவன் சாதாரணம் பெற்று வந்திருக்கானா, இவனால் இப்போ நான் இறந்துருவேன் போல இருக்கேன் அவர் வருத்தப்படும் போது, அப்போது சண்டா மர்க்கா அவன் சொல்கிறாங்க, அரசே நீங்கள் இவ்வளோ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, எங்களுடைய தகப்பனாரும் உங்களுடைய இந்த குலகுருவான அசுர குலகுருவான எங்களுடைய தகப்பனார் சுக்கராச்சாரியர் வந்துட்டோம், அவர் வந்தால் எல்லாம் சரியாயிடும், அது வரைக்கும் நீங்கள் அவனுக்கு அன்பும் பாசமும் காட்டுற மாதிரியே நடிங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், அவனை எங்களுடைய குருகுலத்தில் அவனுக்கு மறுபடியும் நாங்கள் இந்த பொருளாதார முன்னேற்றம், அப்புறம் இந்த ராஜ தர்மம், எப்படி இந்த உலகத்தை அனுபவிக்கிறது, இந்த சாம தான பேத தண்டம், எப்படி ஒரு மனுஷனை வந்து நம்ம நிலைமைக்கு கொண்டு வர்றது, இதை பற்றிலாம் நாங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். வளர வளர அவன் மனசு மாறிடும், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கன்னு சொன்னேன், அவரும் சரின்னு மன்னிச்சு விட்டு அவனை கூப்பிட்டு போய் மறுபடியும் அவன் ட்ரைன் பண்ணி நல்லபடியாக கூப்பிட்டுவாங்க சொல்லி அனுப்பிட்டேன். இப்போ என்னாச்சு, அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு போனாங்க, கூட்டிகிட்டு போய் அங்கே விஷயங்கள்லாம் மறுபடியும் இந்த எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க, இந்த ராஜ தர்மம், பொருளாதார முன்னேற்றம், அது இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுடைய இடத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்தோன்னா போயிட்டாங்க. இப்போது
ஆசிரியர்கள் இல்லாதனால அந்த குழந்தைகள்லாம் விளையாடணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் பிரகாதன் சொன்னாரான், இல்லை இல்லை, விளையாட்டுனால நேரத்தை வீணடிக்கக்கூடாது, நீங்கள் எல்லாம் வந்து உட்காருங்க, நாம் எப்படி இந்த வாழ்க்கையில் ஒரு பூரணத்துவத்தை அடையிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா எல்லா குழந்தையும் முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம். அப்போது பிரகாதர் சொன்னாராம், நாம் நம்மளுடைய சின்ன வயசு அதாவது 5 வயசுலேருந்தே நாம் இந்த பக்தி தொண்டை செய்ய ஆரம்பிக்கணும், பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிக்கணும், நம்ம நேரத்தை வேறு எதிரையும் வீணடிக்கக்கூடாது, எல்லா விதமான விஷயத்தையும் நாம் நிராகரிச்சிடணும். அதாவது இந்த உடம்பு, நம்மளுடைய இந்த உடம்பு மற்ற ஜீவராசிய உடம்பு மாதிரி அழியக்கூடியதாக இருந்தாலும் நாம் இந்த உடம்பை வச்சு பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சு அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். பகவானுக்கு வந்து பக்தி தொண்டு செய்கிறதுனால அந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதின்ற கர்ம பந்தத்தில் பகவான் நம்மளை காப்பாற்றி அவருடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போகிறதுனால அந்த முக்குந்தன் நமக்கு முக்தியை கொடுக்க முடியும். முக்தி கொடுக்கறதுனால அவருக்கு முக்குந்தன் ஒரு திருநாமம் இருக்குது. ஆனால் இந்த பொருளாதார முன்னேற்றத்தினாலேயோ இல்லை இதர விஷயங்கள்னாலேயோ நம்மளால் நமக்கு முக்தி கிடைக்காது, மேலே மேலே கர்ம பந்தத்தில் மாட்டி தான் நம்ம முடிப்போம் அப்படின்ற விஷயத்த அவர் சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணமாக என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பட்டுப்பூச்சி, அந்த பட்டுப்பூச்சியை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா அது ஒரு கூட்டை நெய்யுது. அந்த கூட்டை எப்படி நெய்யுதுன்னா அது உள்ளே இருந்துக்கிட்டு மேலே ஒரு கூட்டை நெய்யுது. இந்த மாதிரி ஒரு அந்த பட்டுப்பூச்சி ஒரு கூட்டை நெய்யறனால அது வந்து மறுபடியும் அந்த கூட்டுக்குள்ளேயே மாட்டிட்டு தன்னைத்தானே அழித்துக்குது. அந்த மாதிரி நாம் இந்த உடம்பை கிடச்சி நமக்கு இந்த மனுஷ சரீரம் கிடச்சிருக்கு, ஆனால் நம்ம இதை பயன்படுத்தாமல் நம்ம இந்த புலன் விஷயங்களில் போய் உலக விஷயங்களில் போய் தன்னைத்தானே அழித்து மறுபடியும் பிறப்பிறப்பு முன்வைக்காத மாட்டிக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு மனிதன் 100 வருஷம் வாழ்வான், அதிகப்படியாக வச்சுக்கலாம், 100 வருஷம் வாழ்வான். இது பிரகலாதரே சொன்ன விஷயம், 100 வருஷம் வாழ்வான். வாழும்போது அவனுடைய அந்த பாதி நாட்கள் பகல் பாதி இரவு பாதியாக இருக்கிறனால பாதி நாட்கள் வந்து அவனுடைய ஒரு நாளில் பாதி தினம் வந்து உறக்கத்தில் போயிடுது. சரி, நான் ராத்திரி ரொம்ப குறைவாக உறங்குறதுனாலும் பகலில் உறங்குறவங்க இருப்பாங்கல்ல. ஸோ மொத்தத்தில் ஒரு 100 வருஷத்தில் 50 வருஷம் அதில் கழிஞ்சிடுது. அதுக்கப்புறமா ஒரு 10 வருடங்கள் குழந்தை பருவத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு குழந்தை பருவம் நம்மளை கூப்பிட்டு இப்போ சின்ன வயசில் என்ன ஞாபகம், 2 வயசில் என்ன ஞாபகம்னு நமக்கு தெரியுமா? 10 வயசு வரைக்குமே நம்ம பெருசாக ஞாபகம் இருக்கேன். ஸோ அந்த 10 வருடங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு வாழ்க்கை போவோம். அதுக்கப்புறம் இளமையை அடைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 வருடங்கள் விளையாட்டுலேயும் கேளிக்கையிலையும் இதர விஷயங்கள்லையும் அங்கே போகிறது இங்கே போகிறது இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான வாழ்க்கையிலே ஒரு 10 வருஷம் போயிடுது. அதாவது மீதம் இருக்கக்கூடிய 50 வருஷத்துக்கு 20 வருஷம் எப்படி போயிடுச்சு? இன்னும் 20 வருஷம் முதுமையில் போயிடுது. அதாவது 60லேருந்து 80 வச்சுக்கோங்க. அந்த நேரங்களில் நமக்கு ஆசை இருந்தாலும் புலன்கள் நமக்கு ஒத்துழைக்காது அந்த விஷயங்களை செய்கிறது. அப்போ முதுமையில 20 வருஷம் போயிடுது, மீதம் இருக்கிறது 10 வருஷம். 50 போச்சுன்னா 50ல் 10, 10, 20 இன்னொரு 10 வருஷம். இந்த 10 வருஷத்தில் நம்ம அனுபவிக்க முயற்சி பண்ணுறோம், ஆனால் அந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் நாம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு. அந்த 10 வருஷத்துலையும் பயங்கர கடுமையாக நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான், உழைச்சா மட்டும்தான் ஏதோ கொஞ்ச நேரத்தில் இந்த அழியக்கூடிய இந்த உடம்புக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு சுகத்தை நாம் பெற்றுடுறோம். ஸோ அதனால் அதுவும் நிரந்தரம் கிடையாது. அதனால் இந்த நமக்கு என்றைக்குமே அதாவது நமக்கு என்றைக்குமே இருக்கக்கூடிய நிலவையாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்காக நாம் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய இந்த அசுர சுபாவங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, இதெல்லாத்தையும் விட்டுட்டு பகவானுக்கு நீங்கள் பக்தி தொண்டு செய்கிறது மூலமாக அவருடைய ஹரிநாமத்தை சொல்கிறது மூலமாக நீங்கள் வந்து இந்த ஒரு உன்னதமான விஷயத்தை பெறலாம். இதை வந்து இந்த விஷயத்தை நான் எப்போ எனக்கு கிடைச்சது அப்படின்னா, இந்த கிருஷ்ணபக்தி தான் ஒரு உயர்ந்த விஷயம் எனக்கு எப்போ கிடச்சிதுன்னா, ஹரிபக்தி தான் உயர்ந்த விஷயம்னு என் தாயோட கருவறையில் இருக்கும்போதே எனக்கு கிடச்சிருச்சு. அதாவது என்னுடைய தகப்பனார் ஹிரண்யகசிபு கடுமையான தவம் பண்ண போன நேரத்தில் தேவர்களும் தேவர்களுடைய தலைவனான இந்திரனும் இந்த அசுர மேலே படை எடுத்து எல்லா அசுரங்களையும் பிடிச்சிட்டான். அப்போ எங்களுடைய அந்த அரண்மனையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், என்னுடைய தாயாரை வந்து சிறை பிடிச்சான். அப்போ நாரதமுனி வந்தார், வந்து சொன்னார், என்ன இந்த இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுற, ஒரு பெண்ணை போய் சிறை பிடிச்சிட்டு போறியே நீ அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், இல்லை இந்த பெண்ணுடைய வயிற்றில் ஒரு அசுர குழந்தை இரண்யகசிபுவோட குழந்தை பிறக்குது இருக்கு, அந்த குழந்தை பிறந்த உடம்புல அந்த பெண்ணை நான் விட்டுருவேன் அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், அந்த அசுர குழந்தை இல்லை ஆன்மீக குழந்தை, அந்த குழந்தை பகவான் அரியுடைய ஒரு சிறந்த பக்தன், இந்த உலகத்துக்கு கிருஷ்ணபக்தியை ஹரிபக்தியை கொடுக்க வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் அந்த குழந்தை, நீங்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லைன்னு சொன்ன உடனே இந்திரன் என்னுடைய தாயாரை விட்டுட்டான். இதுதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வித்தியாசம். தேவர்கள் என்றைக்குமே நல்ல விஷயங்களை சொன்னால் கேட்பாங்க. ஸோ நாரதமுனி மேலே அந்த மதிப்பினால் விட்டாங்க. அப்போ நாரதமுனி என்னை தாயாரை கூப்பிட்டு அவருடைய ஆசிரமத்தை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட சொன்னார், அம்மா உன்னுடைய கணவர் வர வரைக்கும் நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய கணவர் வர வரைக்கும் எனக்கு குழந்தை பிறக்கக்கூடாது, குழந்தை அதுதான் என்னுடைய குழந்தைக்கும் பாதுகாப்பு எனக்கும் அதான் பாதுகாப்பு, என் கணவர் வரும்போது எனக்கு குழந்தை பிறந்தாலும் அது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த வரத்தை நாரத மகர்ஷி கொடுத்தார். தினமும் என்னுடைய தாயார் நாரதருக்கு பல சேவைகளை செஞ்சாங்க. அவரு இந்த நிலையான
விஷயத்தை பற்றி, அதாவது சமயத்தை பற்றியும், பகவானுக்கு எப்படி சரணாகதி அடைஞ்ச அந்த உயர்ந்த பூரணத்துவத்தை எப்படி அடைந்ததை பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி கருவில் இருக்கும்போதே என்னுடைய குருநாதர் நாரதர் எனக்கு இந்த பகவத் ஞானத்தை, பாகவத தர்மத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் நாளடைவில் என் தாயார் மறந்துட்டாங்க, ஆனால் நான் மறக்கலை. அது அப்படியே அவருடைய கருணையால் அழியாமல் என் மனசில் இருக்குது. நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டால் இந்த ஜடத்துக்கும் சேதனத்துக்கும், அதாவது அழியக்கூடியதுக்கும் நிலையாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் உங்களால் வித்தியாசத்தை காண முடியும். உதாரணத்துக்கு இந்த உடல் இருக்கே, இந்த உடல் என்ன பண்ணுது, பிறக்குது, கொஞ்ச நாள் இருக்குது, அப்புறம் வளருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்குது, கடைசியில் அழிஞ்சு போயிடுது. இவ்வளோதான் இந்த உடலுடைய தன்மை. ஆனால் ஆன்மா அப்படி இல்லை. ஆன்மா என்றைக்கும் நித்தியமாக இருக்கக்கூடியது. ஆன்மா பல பல உருவங்கள் எடுத்தாலும் ஆன்மா என்றைக்குமே நித்தியமாக இருக்குது. ஏன்னா பகவான் நித்தியமானவராக இருக்கிறதுனால அவருடைய அம்சமான ஆன்மாவும் நித்தியமானதாக இருக்குது. பகவான் ரொம்ப பிரியமானவராக இருக்கார் எல்லாருக்கும். பகவான் உயிராக பரமாத்மாவாக இருக்கார். பகவான் நட்போடு இருக்கார். எல்லாருடைய தந்தையாகவும் இருக்கார். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் தந்தை. அதனால் ஆத்மாவுக்கு, ஆத்மா அவருக்கு பக்தி செய்கிறதுன்றது ரொம்ப ஒரு இயற்கை சுபாவம் அது. பகவான் ஆத்மா வந்து பகவான் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதோ, அவருக்கு பக்தி செய்யப்படுறதோ ஒரு இயல்பான சுபாவம் உள்ளது. அதனால் நீங்கள் உங்களுடைய இந்த அசுர குணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் இந்த எனிமிட்டி, அதாவது பகைமை, அப்புறம் விருப்பு வெறுப்புன்ற இருமை, இதிலிருந்து தான் விலகிடுங்க. பகவான் ஹரிக்கு பூரணமாக சரணாகதி அடைஞ்சிருங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் பிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பிராமணர்கள் செய்யக்கூடிய அந்த பிராமணத்துவத்தாலேயோ, இல்லை தேவர்களாலேயோ, ரிஷி முனிகளாலேயோ, யாகத்தை செய்கிறனாலேயோ, தவத்தை செய்கிறனாலேயோ, தூய்மையாக இருக்கிறதுனாலேயோ, நல்ல காரியங்களை செய்கிறனாலேயோ, தானம் கொடுப்பதனாலேயோ, விரதங்கள் இருப்பதுனாலேயோ, வேதங்கள் எல்லாம் எல்லா வேதத்தையும் கரைச்சி குடிக்கிறதுனாலேயோ எல்லாம் பகவான் திருப்தி அடைஞ்சிட மாட்டார். பகவானை நீ திருப்திப்படுத்தணும்னா, ஏன்னா இந்த கட்டடிந்தவர்கள் பண்டிதர்கள் நினைக்கக்கூடியவர்கள் கூட இந்த கர்மகாண்டம்ன்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டு பலநோக்கு கர்மத்தில் ஈடுபட்டு எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் சில காரியங்களை செய்கிறனால அவங்களுடைய குறுகிய மனப்பான்மை இருக்கிறனால கிட்டத்தட்ட இந்த உடலை அனுபவிப்பதற்காக வேதத்தை எடுத்துக்கொண்டு அதை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு அசுரர்களை போன்றவர்கள் தான். நீங்கள் அசுரர்களாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த சங்கத்தை எடுத்துக்கக்கூடாது. அதனால் பக்தர்களோட பழகுங்க, சாதுக்கள் கிட்ட பழகுங்க, பகவானுடைய அந்த நாமத்தை கேளுங்க, பகவானுடைய புகழை கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை பூரணத்துவம் அடையும். நீங்கள் கிருஷ்ண பக்தியை பெற்று பிறப்பு இறப்பு முழுமை வியாதியிலிருந்து காப்பாற்றப்பட்டு பகவானுடைய வாசஸ்தலத்தை அடைவீங்க அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் உபதேசம் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அங்கிருந்து அசுர குழந்தைகள் எல்லாரும் பிரகலாதனுடைய உபதேசத்தை தன்னுடைய மனசில் ஆழமாக பதிவு வச்சுட்டு ஹரிபக்தியை ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட சண்ட அமர்க்கர் ரெண்டு பேரும் இரண்யகிருஷ்ணகிட்ட போயிட்டு, அரசே இப்போ பிரகலாதன் மட்டும் இல்லை, நம்ம குருகுலத்தில் இருந்த எல்லா அசுர குழந்தைகளும் அந்த விஷ்ணுவோடைய பக்தர்களாக மாறிட்டாங்க அப்படின்னாரு. இதை கேட்ட உடனே பயமும் கோபமும் அசுரன் இரண்யகிருஷ்ணகிட்ட வந்தது. அவன் என்ன செஞ்சான், என்ன நடந்ததுன்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.